வேலூர் மாவட்டம் குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணமடங்கி அரும்பாக்கம் செஞ்சி கீழ்முட்டுக்கூர் பில்லாந்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் எஸ் பசுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை செல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணனின் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எஸ்டிபிஐ தேமுதிக ஃபார்வர்டு பிளாக் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அப்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனக்கே உரித்தன பாணியில் நகைச்சுவையாக பேசியது கூட்டத்தினரை கவர்ந்தது மண்டபத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி ஈரோடு மாவட்டம் என்பது அதிமுகவின் கோட்டை என்று தெரிவித்தார் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்றும் அவர் விமர்சித்தார் திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் நெல்லை முகமது முபாரகின் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்று வேட்பாளரை அறிமுகப்படுத்தினர் இந்த கூட்டத்தில் பேசிய நெல்லை முகமது முபாரக் ஒரு காலத்தில் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று சொன்னார்கள் தற்போது முடிந்தால் ஒரு தமிழனாக திமுக ஆட்சியில் வாழ்ந்து பார் என்ற நிலைமை உள்ளதாக விமர்சித்தார் இப்போ லேட்டஸ்ட் நம்ம எலெக்ட்ரல் ரோல் படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் டுவெண்ட்டி செகண்ட் ஜனவரி அன்னைக்கு நாங்கள் எஸ்எஸ்ஆர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எலெக்ட்ரல் ரோல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப்டேஷன் போயிட்டு இருந்தது அப்போ கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் குரோர் நம்ம டோட்டல் ஓட்டர் என்றைக்கே இருந்தது